அட என்ன இது, குக்கரில் தேங்காய் வச்சுருக்கேன்னு பார்க்கீங்களா? ஆமாங்க, இது வந்து சிரட்டை போட்டுங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் வந்து தண்ணி சேர்த்து சிறுபயிரை வந்து நல்லா கழுவி அது குக்கரில் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த குக்கர் இந்த சிறுபயிர் வேகிற டைம்லேயே நம்ம வந்து புட்டையும் ரெடி பண்ணிடலாங்க. ஆமாங்க, அதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நான் வந்து பையனுக்கு கொடுக்குறனால கொஞ்சமாக இதில் வந்து நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெறும் அரிசி மாவோ இல்லை கோதுமை மாவில் கூட புட்டு செய்யலாங்க. அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக புட்டு எப்படி நம்ம தண்ணி சேர்த்து பிசிறி விடுவோமோ அதே மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா கிளறி ஒரு மாவு புட்டு மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா சிரட்டையில் வந்துட்டு அந்த மூணு கண் இருக்கும்ல அதை எடுத்து அதில் வந்து ஒரே ஒரு கண்ணில் மட்டும் ஓட்டை போட்டு வச்சுக்கோங்க. அதில் வந்து தேங்காய் சில்லு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேங்காய், அதுக்கப்புறமா மாவு, அதுக்கப்புறமா தேங்காய், அதுக்கப்புறமா மாவு, இந்த மாதிரி அந்த சிரட்டை வந்து ஃபில் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து குக்கரில் வந்துட்டு சிறுபேர் வந்து வேக வச்சுருக்கோம்ல அந்த சிறுபேரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அதில் வந்து வெயிட் போடுவோம்ல, அந்த வெயிட்டுக்கு பதிலாக இந்த சிரட்டையை வந்து இந்த தேங்காய் ஃபில் பண்ணி வச்சுருக்க சிரட்டையை வந்து அதில் வந்து அழகாக வச்சிடலாங்க. அது அழகாக ஸ்டாண்டில் நின்றோம். அதுக்கப்புறம் இன்னொரு சிரட்டையை எடுத்து அதை வந்து அழகாக க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துட்டு சிரட்டை வந்து நமக்கு இந்த புட்டு வந்து ரெடி ஆகிருக்கோங்க. அந்த புட்டை வந்து நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டோன்னா சுவையான புட்டு ரெடி ஆயிருங்க. இந்த புட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பப்படம், பயறு, வாழைப்பழம், மாம்பழம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சம